Praise be to God. We give all glory and honor to the living God for such a platform and also for enabling us to come in this way. All glory and honor to our living God in Christ Jesus. We also welcome all of you on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, let us start the meeting with a word of prayer. I request from Namakkal, our dear brother, Madheshwaran, to open the meeting with a word of prayer. Over to Namakkal, brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord. Nam jepikalam. கிருபையாளங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாதமாக தூமுள்ள தேவனாகி கத்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. இதோ உம்முடைய கிருபையினாலே கடந்த ஓராண்டுக்கும் மேலாய் தகப்பனை கத்தாவே உம்முடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளை தெய்வமே கத்தாவி நீர் எங்களுக்கு கத்தாவே இதோ இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாய் வழங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக 281 நாட்களை கடந்து தகப்பனை கத்தாவே வரும்படி தேவரே அப்பா உம்முடைய கிருபையினாலே நீர் ஆரம்பித்த இந்த ஊழியத்தை கத்தாவே நீர் கத்தாவே அப்பா உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ராஜா இப்பொழுதுமாக தகப்பனை கத்தாவே இதோ இந்த மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சம் என்றாடுகிறோம். விசேஷமாக பாடல் பாடக்கூடிய உடைய பிள்ளைகள் தகப்பனை கத்தாவே, அதே போல செய்தி கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசன் தகப்பனை கத்தாவே, சகலரையும் கத்தர் ஆண்டு கொள்ளுங்க. தகப்பனை கத்தாவே நீரே முழுமையாய் அவர்கள் மேல் இறங்கி தகப்பனை கத்தாவே எங்களோடு கூட இடைபட வேண்டுமா கெஞ்சம் என்றாடுகிறோம். விசேஷமாக ராஜா இதோ தகப்பனை நெட்வொர்க் பிரச்சனையோ இயற்கை சூழ்நிலைகளோ கரண்ட் பிரச்சனையோ எதுவும் கத்தாவே இராதபடி தகப்பனை முழுமையாய் கத்தர்தாமே ஆட்கொள்ள வேண்டுமா கெஞ்சம் என்றாடுகிறோம். விசேஷமாக தெய்வமே இதோ இதை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய கோடம்பாக்கம் சபையார், விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுடைய குடும்பம் கத்ததாமே மகிமையின் நாளிலே இதற்கு ஏற்ற பலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இறக்கம் பாராட்டுங்க. விசேஷமாக வயதான பெற்றோர் மற்றும் தகப்பனை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் உங்களுடைய விசேஷத்த கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சம் என்றாடியும். சகோதரனையும் சகோதரியையும் விசேஷித்த நிலைமையிலே கத்தாதாமே பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சம் என்றாடியும். தொடர்ந்து கத்தாவே உம்மால் தகப்பனை குறிக்கப்பட்ட நாள் வரை கத்தாவே இந்த ஊழியமானது தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக நடைபெறத்தக்கதாக கத்தர் இறக்கம் பாராட்டுங்க. விசேஷமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரனை கத்தர் ஆண்டு கொள்ளுங்க. தேவையான வார்த்தைகளையும் அப்பா சகல விதமான கிருபைகளையும் இந்திரலுங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் தேவரையும் உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க் யூ பிரதர். Thank you, Brother Madheshwaran from Namakkal district for the prayer, opening prayer. Now we are going into the singing time. We have with us from Dindigal, Paul Raj, evangelist Paul Raj and family. Over to Dindigal district to Brother Paul Raj and family. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பாடும்போது என் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னார் அல்லவா. இந்த நேரத்திலும் இந்த பாடல் நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்றதான பாடல் முதலாவது பாடலாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போகும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும்
இயேசு நாயகா குழந்தை உள்ளம்மாக்கும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா குழந்தை உள்ளம்மாக்கும் இயேசு நாயகா குழந்தை உள்ளம்மாக்கும் இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா நல்ல நீசு நாயகா நல்ல நீசு நாயகா. இரண்டாவது பாடலாக ஆயிரம் நாவுகள் போதான் ஆண்டவர் ஆண்டவரே உந்தனை பாட. நம்முடைய வாழ்க்கையில கணக்கில்லாத நன்மைகளை ஆண்டவர் செய்தார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் எதிர்காலத்திலே பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆயிரம் நாவுகள் போதான் ஆண்டவா உந்தனை பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கத்தாவுமை போற்றி பாட. காலமெல்லாம் உந்தன் நம்பால் கரம் பிடித்து என்னை நடத்தி. காலமெல்லாம் உந்தன் நம்பால் கரம் பிடித்து என்னை நடத்தி. ஆத்தாவும் கிருபையை நினைத்தே கத்தா உமை போற்றி பாட. ஆத்தாவும் கிருபையை நினைத்தே கத்தா உமை போற்றி பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாட. அலைமோதியாடும் படகாய் அலைந்த என்னை கண்டே. அலைமோதியாடும் படகாய் அலைந்த என்னை கண்டே. ஆணிகள் பாய்ந்த உன் கைகள் ஆண்டு நடத்தும்
மே தேவா ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்தும் தேவா ஆயிரம் போதா போதா ஆண்டவா என்னை பாட பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாட வானமும் பூமியும் கடலும் வல்லவன் வானமும் பூமியும் கடலும் சொல்ல வல்லனன் தேவாவும் பாதம் வந்தே இசையான அடிமை வல்லனன் தேவாவும் பாதம் வந்தே இசையான அடிமை ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாடு ஆயிரம் நாவுகள் போதா போதா ஆண்டவா உந்தனை பாடு பாடு கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாடு கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தா உமை போற்றி பாட ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட ஓகே தேங்க் யூ பிரதர் Thank you, Brother Paul Raj and family from Dindigul district for the songs. May the blessed Lord continue to be with you, your family. We thank you very much. May the good Lord be with you all. Now, we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. As we had yesterday, today also we have with us Evangelist Biju Matthew from Kalishari, Kerala. And yes, yesterday he had talked on the topic, given the message on the topic of commitment with the Lord Jesus Christ. So this day also we have the same topic, and the portion that was dealt from the Word of God was from Matthew chapter 28 was the last two verses where go, and we normally don't know where to go, but he made it very simple for us to understand to go and tell the gospel, which is a commitment for us for all the days of our lives with the Lord Jesus Christ, the gospel of the Lord Jesus Christ. So let us understand this part very clearly, and we welcome our dear brother, Biju Matthew, once again to this evening Bible study meeting, Kodambakkam Zoom Bible study meeting, which is the 281st. We praise God for that, because for the past 1 year, as I have told you yesterday evening, many preachers have agreed to come. We praise God for the blessed speakers who have agreed to come, and also the translators, the singers, and above all, we praise God for the prayers and the participants for their blessed joining the meeting. And we give all glory and honor to the living God. Now, we have one thing to remind you, that day after tomorrow, that is on Thursday, we have the first anniversary of the Kodambakkam Zoom Bible study meeting for the past 1 year, how the Lord has led us. And we would be presenting a small testimony with regard to that. So
please be tuned in on Thursday, the 10th of June, and Brother Evangelist Vijay Roberts from Canada would be speaking on that day. The remaining time, may God use that day and may bless that day for each one of us, and we would continue to glorify God through that. We also have on June 30th and the 1st and 2nd of July to next month, we have the All Tamil Nadu Family Meet. We have with us Brother Fred Corson from USA, and he would be speaking from the Word of God, and let us make that time also blessed, and we give all glory and honor for all these dear ones for having accepted our invitation and have promised and have given a word to come to the Tamil Nadu Family Meet and the first anniversary. Now, we also welcome our dear brother Surendran from Royapuram Assembly, Brother Surendran from Bethany Gospel Hall in Royapuram. We praise God for him also having accepted our invitation. May God use him this day also for to translate the Bible study from English to Tamil. Now we are going into the Bible study. I welcome once again all the evangelists, elders, and believers, church members, families from various places into this time for the blessing of the message. I request for a prayer, and I request from Pondicherry, our dear brother David Delphin, the elder of the assembly, Pondicherry, to pray for the blessing of the message. Bethel Assembly is a very long-standing assembly, nearly 100 years old. Over to Pondicherry to Uncle David Delphin. Praise the Lord, brother. Praise the Lord. Is it audible, brother? Yes, it is audible. Okay, we'll pray. Anaris Negatal English Negit, Tamde Karunitinale, Tamadel Yutkundang Landin Pidaway, Nandiodu Metudi Krom is Totri Krom. Then Aluka and Nandisel the Krom, Kalil and the Matumahum, the Kurbing, like Tang, Engle, Vainertu and the Meka and Nandisel the Krom. Ipurudum the Mali Neratulum, Engle Kuduka put in the Nerate. நாங்கள் வீணிலே செலவழிக்காதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் இருக்கும்படியான அந்தந்த இடங்களில அந்தந்த இல்லங்களில கட்டாமல் இருந்து கொண்டு இந்த இணைய வழியின் மூலமாக நாங்கள் இணைக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கட்டாவே பாடலின் மூலமாக மையப்படுத்தும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் நீர் எங்களை ஆண்டவரே கொண்டு வந்தமைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இம்மட்டுமுடைய கிருபை எங்களை தாங்கி வந்திருக்கிறது நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய அந்த ஆண்டவரே பிரயாண வாழ்க்கையில கத்தாவே எங்களுக்கு பல இடர்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் பல வியாதிகள் பல தொற்றுகள் எங்களை சூழ்ந்த இருந்திருந்த போதிலும் கத்தாவே இவைகளின் மத்தியிலே கத்தாவே நீர் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்து ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை கொடுத்து இம்மட்டும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர் நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே இப்பொழுதும் கூட கத்தாவே உம்முடைய அருமை மகன் சௌர பிஜு மேட்டின் மூலமாக நாங்கள் கேட்க இருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நேற்று தினத்திலும் சுவிசேஷ ஊழியத்துல கிறிஸ்துவோடு உள்ள அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் சகோதரர்களாக குடும்பங்களாக நாங்கள் செய்கிறோமா என்பதை கத்தாவே உங்களுடைய தாசன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த நாளிலும் அதே தலைப்பிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைக்கு வேண்டிய கிருபை நீதாமே கட்டளையிட்டிலும் பரத்திலிருந்து தேவன் ஞானத்தை நீதாமே கட்டளையிட்டு நீதாமே உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து நீதாமே அவருடைய வழிநடத்தும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வேண்டல் செய்கிறோம் ஆண்டவரே மொழியாக்கம் செய்யக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரன் சுரேந்தருக்காக வருகிறோம் ஏற்ற வார்த்தைகளை நீதாமே கொடுத்துள்ளோம் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கொடுத்து ஏற்ற பதங்களின் தாமே அவருக்கு கொடுத்து ஆண்டவரே நல்ல நிலைமையில கத்தாவே இந்த மொழியாக்கம் செய்யப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக உதவி செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வேண்டல் செய்கிறோம் இந்த நாளிலும்
பாடலின் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவரே, எங்களுடைய அருமை சகோதர குடும்பங்கள் பால்ராஜ் அவர்கள் குடும்பத்துக்காக வருகிறோம். அந்த குடும்பத்தாரை இந்த நாளில் நீர் எடுத்து உபயோகப்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கத்தாவே இந்த கோடம்பாக்கம் கிறிஸ்துவ சகோதர சபையா இருக்காங்க, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் மூலமாக கடந்த ஒரு வருட காலமாக ஆண்டவரே இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது என அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் 281 வேதாராய்ச்சியின் செய்தியை நாங்கள் கேட்க நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறும்படியாக கர்த்தர் தாமே சபையா இருக்கும் மற்றும் ஆண்டவரே எங்களுடைய அருமை சந்தோஷ் ஜான்சன் அவருக்கும் குடும்பமாய் அவர்களில் ஈடுபட்டு உடைய ஊழியத்தை நிறைவேற்ற நீர் பாராட்டி வந்திருக்கிற எல்லா விதமான கிருபிகளுக்காக கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த பெரிய பாரத நிமித்தமாக அந்த ஊழியத்தை அவர்கள் கர்த்தாவே ஒரு வருட காலமாக அதை நிறைவேற்றிருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவரே உமக்கு சித்தமா இருக்கும் என்றால் அது தொடர்ந்து நடைபெற நீதாமே கிருபையை பாராட்டும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டல் செய்கிறோம் ஆண்டவரே. அந்த புக் ஷாப் ஊழியங்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. அந்த ஊழியத்தை நீர் மட்டுமாக நீர் ஆசீர்வத்து வந்திருக்கிறேன், தொடர்ந்து அதை ஆசீர்வத்தின் வழிநடத்தும்படியாக உங்க சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்துள்ள எல்லா சகோதர சகோதரிகள் வாலிபர்கள் குடும்பங்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாமல் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. தாகமுள்ள இருதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற நீர் ஒருவராய் இருக்கிறே. உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் தாமே எங்களை போஷித்து எங்களை தாமே இம்மட்டுமாக நீர் வழிநடத்தும்படியாக சமூகத்தில் நாங்கள் வேண்டல் செய்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை நாங்கள் உடைய கரத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க முடியாத நேரம் அது வீணான நேரம் அல்ல, அது ஆசீர்வாத நேரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீ தான் உதயிஸ்லோம். மீண்டும் எங்களுடைய அருமை சகோதரர் விஜய் மேத்யூ அவர்களை உடைய கரத்துல கொண்டு வருகிறோம். மொழியாக்கம் செய்யக்கூடிய சகோனுக்கும் தொடர்ந்து வேண்டிய கிருபையை கொடுத்து நீ தாமே வழிநடத்தும். உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தும். மீட்பரும் அருமை ரட்சகருமா இருக்கிற கத்ரா ஏசு ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நேச தகப்பனே. ஆமே ஆமே. Thank you, Brother David Delphin from Pondicherry for the prayer. Now we are going into the Bible study. Over to Brother Biju Matthew in Kerala and to Brother Surendran in Chennai. May the name of our Lord be glorified. நம்முடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Christian greetings to all the participants of this meeting. இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I am so much delighted to share God's word with you all. உங்கள் எல்லாரோடும் கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Because I understand that sharing from God's word is the greatest privilege in the life of a person. எனக்கு புரிகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வசனங்களை எடுத்து பகிர்ந்து கொள்வது ஒரு நபருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய மாபெரும் சாக்கியம். God's word is such a precious thing in our life. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு காரியமா இருக்கிறது. And also I do thank dear brother Paul Raj and family for singing wonderfully and I know him very well for many years. சோ பால்ராஜ் அவருடைய குடும்பத்தார் மிகவும் அருமையாக பாடினார்கள், அதற்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக ஆண்டுகளாக அவர்களை எனக்கு தெரியும், நாங்கள் பழகியிருக்கிறோம். And this is the last night of my sermon or Bible study. So I want to extend my heartfelt gratitude to Santhosh brother and his bookshop ministries and Kodambakkam assembly, and I do remember all of you in my prayers and thank you all. என்னுடைய தொடர் செய்தியினுடைய கடைசி நாளாக இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே என்னுடைய நன்றியினை சகோதர சந்தோஷ் அவர்களுக்கும் கோடம்பாக்கம் சபையாருக்கும் சந்தோஷ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் GLM பைபிள் அந்த புக் மினிஸ்ட்ரீஸ்க்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Yesterday night we started thinking about the commitment of believers with Lord Jesus Christ. நேற்றைய தினத்திலே நாம் ஒரு விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான அர்ப்பணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க துவங்கினோம். When we study that topic, we can learn lot of things from the word of God. அந்த தலைப்பை நாம் படிக்கும்போது தேவனுடைய வசனத்திலிருந்து அநேக காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. But I am able to share with you only two things. ஆனால் உங்களோடு கூட நான் இரண்டு காரியங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடிகிறது. The first one, God has given us the opportunity to listen last night.
அதனுடைய முதலாவது காரியத்தை நேற்றைக்கு நாம் கேட்கும்படியாக தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்தார். Gospel commitment. சுவிசேஷத்தின் அர்ப்பணிப்பு. So I'm not going to explain that anymore. அதை மறுபடியும் நான் விளக்கி சொல்ல போகிறதில்லை. So let us go to the next one, the next commitment we should have with our Lord Jesus Christ. ஆகவே நாம் அடுத்த குறிப்புக்கு போகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனாக உடனோடு நாம் இருக்க வேண்டிய இரண்டாவது அர்ப்பணிப்பு என்னவென்று சொன்னால் லைஃப்ஸ்டைல் கமிட்மென்ட். நம்முடைய வாழ்க்கை முறையின் அர்ப்பணம். Lifestyle, the word lifestyle is very familiar to you and me. உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை முறை என்கிற அந்த வார்த்தை பதமானது மிகவும் பரிச்சயமான ஒன்று. We have our own lifestyle on this earth. இந்த பூமியிலே ஒவ்வொருவரும் நமக்கென்று நாம் ஒரு வாழ்க்கை முறை வைத்திருக்கிறோம். Ancient generation, older generation, they have their own lifestyle. அந்த காலத்து ஆட்கள், அங்கே பழைய தலைமுறை ஆட்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை உண்டு. And today young people have their own lifestyle. இன்றைக்கு வாலிபர்கள் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். Walking style, dressing style and all styles are there in this world. ஆகவே அவர்களுடைய நடக்கக்கூடிய பாணி, உடை அணியக்கூடிய பாணி, இப்படி எல்லா விதமான பாணியும் அவர்களுக்கென்று இருக்கிறது. For a Christian, we should have a lifestyle, separate lifestyle. ஒரு கிறிஸ்தவனாக நமக்கு ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட நிலைமையில பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். And that is our commitment with the Lord Jesus Christ. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பாய் இருக்கிறது. The Lord Jesus Christ has purchased us with his precious blood in order to live according to what he says. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய சொந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த விதமாய் நாம் வாழும்படி அவர் அப்படி செய்திருக்கிறார். So let me draw your attention to a very important and familiar scripture portion tonight. ஆகவே நமக்கெல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான, மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதிக்கு நேராக உங்களுடைய கவனங்களை எல்லாம் நான் செலுத்த விரும்புகிறேன். Book of Hebrews chapter 12 verse 1 2 and 3. எபிரேயர் 12வது அதிகாரம் 1 2 3 ஆகிய வசனங்கள். Therefore, since we have so great a cloud of witnesses surrounding us, let us also lay aside every encumbrance and the sin which so easily entangles us, and let us run with endurance the race that is set before us, fixing our eyes on Jesus, the author and perfecter of faith, who for the joy set before him endured the cross, despising the shame, and he sat down at the right hand of the throne of God. For consider him who has endured such hostility by sinners against himself, so that you will not grow weary and lose heart. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Here in this verse it says that fixing your eyes on Jesus. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பதிய வைக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். And in verse 3 we read that consider Jesus. அங்கே மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். So look at Jesus and consider Jesus. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். In our commitment with our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான நம்முடைய அர்ப்பணத்திலே, we have the responsibility or of the obligation to look at Jesus and follow him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து அவரை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. Because Jesus Christ is the captain of our salvation. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். In verse 12, chapter 12 verse 1, it says we have a multitude or a great cloud of witnesses surrounding us.
அங்கே 12 முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது மேகம் போன திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Though we have such cloud of witnesses, the writer points to the fact that we should consider or look or follow Lord Jesus Christ. நமக்கு இப்படிப்பட்ட திரளான சாட்சிகள் மேகம் போல நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட இங்கே எழுத்தாளர் நமக்கு அதிகமாய் வலியுறுத்தி சொல்கிறது என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். So look at Jesus, consider Jesus. When you look at Jesus, you can see his lifestyle. அவரை நாம் கர்த்தரை பார்க்கும் போது அவரை நாம் கருத்தில் கொள்ளும் போது நாம் அவருடைய வாழ்க்கை முறையை நம்மால் பார்க்க முடியும். So when we look at the life of Jesus, what we can see. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் போது நாம் அதில் என்ன பார்க்கிறோம்? That is what we are going to meditate tonight. அதை தான் நான் இன்றைக்கு நாம் இங்கே தியானிக்க போகிறோம். Human beings have a tendency from their birth to imitate somebody else. அங்க பிறந்தது முதல் வேறு ஒருவரை போல நடந்து கொள்ள கூடிய அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் மனிதர்களுக்கு உண்டு. While I was child, I had a tendency to imitate my father, how he is walking, how he is talking. I used to imitate my father. நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னுடைய அப்பாவை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைப்பேன். அவர் நடக்கிற மாதிரியே நடக்கிறது, அவர் பேசுற மாதிரியே பேசுறதுன்ட்டு அப்படி பண்ணிட்டு இருப்பேன். So we know about children. Children have the tendency to follow or to imitate someone else in their life. பிள்ளைகளை குறித்து நமக்கு தெரியும் அவர்களுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில யாரையாவது பின்பற்ற வேண்டும், யாரை போலவாவது அவர்கள் நடந்து கொண்டு அவர்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். Since we are Christians, we have a commitment with Christ. We don't have to follow or imitate anybody else in this world except our Lord Jesus Christ. நாம் இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடனான அர்ப்பணம் நமக்கு இருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே வேறு யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். 1 Peter chapter 2 verse 21 apostle Paul says that you follow his footprints. 1 பேதுரு 2:21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். Jesus Christ has left his footprints here on this earth in 33 and a half years of his life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது தன்னுடைய அடிச்சுவடுகளை இங்கே பின்ன விட்டு சென்று இருக்கிறார். So everyone is asked to follow the footsteps of our Lord Jesus Christ. ஆகவே ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Evangelists should follow the footsteps of Jesus Christ. அங்கே ஊழியக்காரர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். Elders should follow the footsteps of Jesus Christ. மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். You husbands should follow the footsteps of Jesus Christ. புருஷர்களாகிய நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். You wives should follow the footprints of Jesus Christ. மனைவிகளான நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். You young people should follow the footsteps of Jesus Christ. வாலிபர்களாகிய நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். Oh, you children, you have to follow the footprints of our Lord Jesus Christ. Oh, பிள்ளைகளாகிய நீங்களும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். Everyone should look at Jesus, consider Jesus in their own lives. ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கி பார்த்து அவரை கருத்தில் கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். Once we know that while disciples were asked by Jesus to go into the other shore of the sea, ஒருமுறை நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை அவர் பார்த்து நீங்கள் அக்கரைக்கு போங்கள் என்று சொன்னார். And they started going through the Sea of Galilee. அவர்கள் கலிலேயா கடல் ஊடாக அவர்கள் அந்த அக்கரைக்கு கடந்து போய் கொண்டிருந்தார்கள். All of a sudden things changed contrary to their expectations. திடீரென்று அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக காரியங்கள் தலைகளாய் போன. And they were affected by whirlwind and the sea was roaring like anything. The boat was being tossed to and fro and up and down. அங்கே சுழற்காற்று பயங்கரமாய் வீசியது, புயல் வீசியது, கடல் கொந்தளித்தது, அங்கே படகு அங்குமிங்குமாக அலைக்கழிக்கப்பட்டது. They were at the brim of death. They cried and they understood that they are going to die. அவர்கள் மரணத்தின் தருவாயிலே இருந்து கொண்டு அங்கே அவர்கள் கதறி கதறி அழுதார்கள். அவர்கள் மரிக்க போகிறார்கள் என்று நினைத்தார்கள்.
At that moment we read from that verse that Jesus walked on water and came to them. அந்த நேரத்திலே நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து அவர்களை நோக்கி வந்தார். And we read there apostle Peter, he had a desire to walk on water. He asked Lord Jesus Christ to permit him to walk on water. அப்பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பேதுரு கடலின் மேல் நடக்க பிரியம் கொண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நானும் இந்த கடலில் நடக்க நீர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறார். Lord Jesus gave him permission and he started walking on water. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அனுமதியை கொடுத்த உடனே பேதுரு தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார். Peter said, if it is you Lord Jesus ask me to walk. பேதுரு சொன்னார் இது நீரே ஆனால் நான் இந்த கடலின் மேல் நடக்கும்படி செய்யும். So at first he was looking at Lord Jesus Christ and so he was able to walk on water. ஆகவே முதலாவது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே அதன் விளைவாக அவரால் தண்ணீரிலே நடக்க முடிந்தது. But after some time we see Paul sinking in the water. ஆனால் சற்று நேரம் கழித்து நாம் பார்க்கும் போது பேதுரு அந்த ஜலத்திலே அங்கே மூழ்குகிறதை நாம் பார்க்கிறோம். And the reason for his sinking and crying is written there in the word of God. அவர் அங்கே மூழ்கினதற்கான காரணமும் அவருடைய அழுகைக்கான காரணமும் அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மால் காண முடிகிறது. He looked at the wind because of that he started sinking in the water. அவர் அந்த புயல் காற்றை நோக்கி பார்த்தார். ஆகவே அவர் அந்த தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்து விட்டார். When he looked at Jesus he was able to walk on water. அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபோது அவரால் தண்ணீரின் மேல் நடக்க முடிந்தது. And when he took his eyes away from Jesus and he started looking at the situation, he started singing in his life. ஆனால் அவருடைய கவனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு திருப்பி அவர் அந்த சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தபோது அவர் தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தார். Many times you and I experience the same thing in our lives. அநேக நேரத்திலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். We many times singing in our spiritual life. அநேக நேரத்தில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மூழ்கி போகிறவர்களாய் இருக்கிறோம். Once we were very strong, now we are not having that much strength, we are sinking in our life. ஒரு காலத்தில் நாம் மிகவும் பலமுள்ளவர்களாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுது நாம் இந்த ஒரு பலனும் இல்லாமல் நாம் தண்ணீருக்குள் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். In some areas of our lives we are sinking, especially in the area of doctrine some of us are sinking. அங்கே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில பகுதிகளிலே மிக விசேஷமாக நாம் அங்கே மூழ்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உபதேச காரியங்களிலே நாம் மூழ்கி போயிருக்கிறோம். And family prayer in every house there were family prayer but now in that case we are singing it's not conducted in many of the houses many அந்த காலத்திலே அங்கே குடும்ப ஜெபம் எல்லா வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு குடும்ப ஜெபம் அநேக வீடுகளிலே காணப்படவில்லை. அந்த இடத்திலே நாம் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறோம். Concerning reading Bible, sitting lonely, sitting alone and meditating the word of God, in that case also believers are singing today. வேதத்தை வாசிக்கிற காரியத்திலே தனியாக அமர்ந்து வேதத்தை தியானிக்க கூடிய விஷயத்திலே அந்த காரியத்திலும் இன்றைக்கு விசுவாசிகள் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். As we have discussed yesterday night concerning sharing gospel, witnessing Jesus Christ, many of us are singing today. நேற்றைக்கு நாம் சிந்தித்த வண்ணமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகரக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு அநேக விசுவாசிகள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். So when you search, when you and I search so many areas of our life, we can understand that I am singing in this area or I am singing in another area. ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கே புரியும் நாம் இந்த இடத்திலோ அல்லது வேறொரு இடத்திலோ நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். My dear brothers and sisters, if you are singing in your spiritual life any area, that means you are not looking at Jesus and proceeding in your lives. ஆயன கர்மியானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு அம்சத்திலே விஷயத்திலே நீங்கள் மூழ்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதில்லை. Many times we are looking at the pocket of Jesus rather than the face of Jesus. அநேக நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பாக்கெட்டை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருடைய முகத்தை பார்க்கிறதில்லை. Because we want to get many things. Lord, give me that, give me this, give me that, give me this. Because of that, we look at Jesus. ஆகவே நாம் அநேக நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை தாருங்கள், அதை தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். ஆகவே நம்மால் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடிகிறதில்லை. Try to look at the face of Jesus and understand his glory and greatness and follow the footsteps of Jesus in our lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்க்க நாம் முயற்சிக்க வேண்டும். அவருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க முற்பட வேண்டும்.
because we need a finance, because we need a job, because we need a salary, because we need healing, we look at the pocket of Jesus rather than the face of Jesus. நமக்கு பணம் தேவைப்படுகிறதுனாலே, வேலை தேவைப்படுகிறதுனாலே, வசதி தேவைப்படுகிறதுனாலே, ஆரோக்கியம் சுகம் தேவைப்படுகிறதுனாலே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாக்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருடைய முகத்தை பார்க்கிறதில்லை. Why don't we look at the face of Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் ஏன் நோக்கி பார்க்க கூடாது? If you and I look at the face of Jesus, we can see four things we need to follow in his life. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய நான்கு காரியங்கள் அங்கே இருக்கிறது. So many other things are there, but I am just focusing on the words which we have read just now, and on the basis of that words, I'm going to bring four areas where we can follow the lifestyle of Jesus. இன்னும் நான் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, ஆனால் நான் வாசித்த இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய நான்கு காரியங்களை மிக விசேஷமாக நான் குறிப்பிட்டு சொல்ல முற்படுகிறேன். And we can see the number one, the first thing that he remembered the joy ahead of him. அங்கே நாம் பார்க்கக்கூடிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நினைத்து பார்த்தார். In verse 2 we read like that. அங்க இரண்டாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். He remembered the joy ahead of him. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை நினைத்து பார்த்தார். It does not say that he remembered the present joy. இப்பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் ஞாபகம் வச்சிட்டாருன்னு சொல்லி அப்படி சொல்லல. It doesn't say that he remembered the past joy. அவர் கடந்த காலத்தினுடைய சந்தோஷத்தை நினைவிலே வைத்துக் கொண்டார் என்றும் சொல்லல. But it says that he remembered the future joy. அவர் எதிர்காலத்திலே வரக்கூடிய சந்தோஷத்தை அவர் நினைத்து பார்த்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். That was the lifestyle of Jesus while he was on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது அவருடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்தது. What about us? நம்மை குறித்து என்ன? We are also living on this earth. நாமும் கூட இந்த பூமியிலே தான் ஜீவிக்கிறோம். But are you remembering the joy ahead of you? ஆனால் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் நினைக்கிறதுண்டா? What is the meaning of joy ahead of us? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? That means thinking about eternity, thinking about our future. அப்படி என்றால் நாம் நித்தியத்தை குறித்து நினைப்பது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நினைப்பது. Or remembering heavenly matters. அங்கே பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து சிந்திப்பது. Or seeking first the kingdom of God and his righteousness. இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுவது. How are we living on this earth? இந்த பூமியிலே நாம் எப்படி வாழுகிறோம்? We want present joy. Currently we need to be joy. நமக்கு இப்போதே தற்சமயத்து சந்தோஷம் தான் தேவை. இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கணும். But the problem is that today we don't have that much joy. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்ல. Because of COVID, because of that problem, because of this problem, we don't have that much joy. இப்ப கொரோனா வைரஸ் வந்துருச்சு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பல பிரச்சனை இருக்கு, அதனால அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்ல இன்னைக்கு. That means our lifestyle is different, that's why. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறது, அதனால தான். If your lifestyle is according to Jesus Christ, then your joy will be based on future life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததா இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய சந்தோஷமானது எதிர்கால வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். In Colossians chapter 3 verse 1 and 2 says that set your mind on things above. அங்கே கொலோசேயர் 3 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நீங்கள் மேலானவைகளையே நாடுங்கள், உங்களுடைய மனதை அந்த காரியங்களின் மேல் வையுங்கள் என்று வாசிக்கிறோம். The problem we face today in the Christendom is இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் some people are thinking about eternity and living like that. இன் ஒரு சிலர் அங்கே நித்தியத்தை குறித்து நினைத்து அதற்கேற்றபடியாக வாழ்ந்து வருகிறார்கள். Some are focusing their life here upon this earth only. சிலரை பார்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் இந்த பூமியை தான் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I am not talking about unbelievers, I am talking about believers itself. நான் அவிசுவாசிகளை குறித்து இங்கே பேசவில்லை, விசுவாசிகளை பத்தி தான் பேசுறேன். In one house itself,
husband may be thinking about eternity, but wife may be thinking about this world and living. ஒரே வீட்டுல சொல்லணும்னா புருஷன் எதிர்காலத்தை குறித்து நித்தியத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருப்பார் ஆனால் மனைவி தற்சமயத்து பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து நினைத்துக் கொண்டிருப்பார்கள் but it can happen vice versa also in some houses wives will be thinking about future life eternity life and the husbands they think only about this life அது அப்படியே தலைகீழா கூட இருக்கலாம் சில வீடுகள்ல பார்க்கும்போது மனைவிதான் எதிர்காலத்தை நோக்கி நித்தியத்தை நோக்கி அதற்கு அடுத்தபடி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் புருஷன் இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய வாழ்க்கை குறித்து நினைத்துக் கொண்டிருப்பார் some parents they may be thinking about only earthly life but their children may be thinking about the eternity and living like that சில பெற்றோரை பார்க்கும்போது அவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளோ நித்திய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் and it can happen vice versa also இந்த காரியமும் அப்படியே தலைகீழா மாறி நடக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு but the question here is are you following the lifestyle of Jesus Christ ஆனால் இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறீர்களா the lifestyle of Jesus Christ is he remembered the joy ahead of him in every moment of his life aandavaraga yesu christude vaalkai murai enna vendu sonnal thanudeya vaalkaiyinudeya ella nerathilum avar edirgalathin sandoshathai ange thanakku munbaga irakkudiya sandoshathai ninaithukonde irundar you know I can give you an example a pregnant woman or a carrying woman naan ungalku oru udaharanathai naan sollatum oru garbhama irakkudiya oru garbhini pen she carries the child in her womb for 10 months or 9 months and 9 days and the pennanavel and the pillaye thanudeya vayitrile 10 maadangala alladhu 9 maadangala sumakkiral and the final day would come for her to give birth to the child kadaisiyaga aval and the pillaiku ange pillaye petredukka vendi and naal varugirathu and the labor pain it may have maybe 10 hours 18 hours or 24 hours labor pain will be there அந்த பிரசவ வலியை பார்க்கும் போது 10 மணி நேரமோ 15 மணி நேரமோ 20 மணி நேரமோ அந்த பிரசவ வலி இருக்கும் for that woman labor pain is you know she can't tolerate அந்த நேரத்துல அந்த பிரசவ வலியை அவளால் சகித்து கொள்ள முடியாது but how she is tolerating it ஆனால் அவள் எப்படி அந்த வலியை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் she has no disappointment in labor pain அவளுக்கு அந்த பிரசவ வலியை குறித்து எந்த விதமான வருத்தமோ ஏமாற்றமோ கிடையாது she is facing she is ready to face the labor pain and she is going through the labor pain by thinking about a future joy அவள் அந்த பிரசவ வலியை எல்லாம் பொருட்படுத்தாமல் அதை அதன் ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் எதிர்காலத்திலே வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நினைத்து அதை தாங்கிக் கொள்கிறாள் after few minutes or after few hours I am going to get a child a beautiful child இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகோ அல்லது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகோ ஒரு பிள்ளையை நான் பெற போகிறேன் ஒரு அழகான குழந்தையை நான் பெற்றெடுக்க போகிறேன் that is the joy ahead of that woman அந்த பெண்ணுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷம் அதுதான் we have to live like that நாம் அப்படி தான் வாழ வேண்டும் because this life is filled with the problems sufferings and trials temptations lot of things are there in this life enral inda vaalkaiyile pala vidamana prachanigalum kashtangalum nerukadigalum aneega kaaryangal inda vaalkaiyil irukirathu but we need to think about our eternity and the joy in eternity ana naam nithiyathai kurithu ninaithu paarkka vendum nithiyathile kidaikkakoodiya santoshathai ninaithu paarkka vendum while Jesus Christ was beaten by the Roman soldiers ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரோம போர் சேவகர்களாலே அடிக்கப்பட்ட போது while he was despised by the Jewish people அங்கே யூத மக்களால் அவர் அங்கே புறக்கணிக்கப்பட்ட போது Jesus Christ was thinking about the future joy ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தின் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தார் are you living in the light of eternity நீங்கள் நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா What did you do today for eternity? நித்தியத்துக்காக இன்றைக்கு நீங்கள் செய்த காரியம் என்ன? You spend lot of money this month. Did you spend any money in your life for eternity? நீங்கள் இன்றைக்கு இந்த மாதத்திலே அநேக பணத்தை நீங்கள் செலவழித்து இருக்கிறீர்கள். ஆனால் நித்தியத்துக்கு என்று ஏதாவது நீங்கள் செலவழித்தது உண்டா?
What did you do for eternity in your life? நித்தியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன காரியத்தை செய்தீர்கள்? This is Tuesday, and let me ask you, in this Tuesday, what did you do for eternity? நின்றைக்கு செவ்வாய் கிழமையாக இருக்கிறது, நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், இந்த செவ்வாய் கிழமையிலே நீங்கள் நித்தியத்துக்காக எதை செய்தீர்கள்? What did you do for eternity on last Monday, yesterday Monday? நேற்றைக்கு போன திங்கட்கிழமை நீங்கள் என்ன செய்தீர்கள் நித்தியத்துக்காக? Do you have treasure there in eternity? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? Have you treasured in heaven? நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்கள் உங்களுக்கு உண்டா? Are you living in the light of that eternity and the joy which is ahead of you? அந்த நித்தியத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா? அந்த சந்தோஷத்தை எதிர்நோக்கி நீங்கள் நினைத்துக் கொண்டு வாழ்கிறீர்களா? You know, in Hebrews chapter 11 verse 13 to 16, when we read, we understand from there that எபிரேயர் 11வது அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், God was not ashamed to call himself as, or God was not ashamed to be known himself as God of Abraham, God of Isaac, God of Jacob. தேவன் ஆபிரகாமின் தேவன், ஏசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. Why God was not ashamed to be known in their pair of? அவர்களுடைய பெயரோடு சேர்த்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த காரியத்தில் ஏன் தேவன் வெட்கப்படவில்லை? Because those people, Abraham, Isaac, Jacob, they were all living in tent and they were all waiting for the future eternity. ஏனென்று சொன்னால், அந்த ஆட்கள் எல்லாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம், அவர்கள் கூடாரத்திலே வசித்துக் கொண்டு நித்தியத்திலே அவர்களுக்கு வரக்கூடிய மகிமையை குறித்து அவர்கள் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். Yes, my brothers and sisters, we have to live for eternity while we live on this earth. ஆவே ஆம், நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பூமியிலே வாழும்போது நாம் நித்தியத்துக்கென்று வாழ வேண்டும். And remember the joy ahead of us. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நினைத்து பாருங்கள். Are we remembering the joy ahead of us and living on this earth? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் நினைத்து பார்த்துக்கொண்டே இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? If you and I are living like that, we are following the lifestyle of Jesus. நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி வாழ்வோம் என்று சொன்னால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். So the lifestyle of Jesus, point number 1, he remembered the joy ahead of him. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை குறித்து சிந்திக்கும் போது முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை குறித்து அவர் நினைத்துக் கொண்டே இருந்தார். And number 2, the second point concerning the lifestyle of Jesus we can see here. இரண்டாவது குறிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை குறித்து நாம் இங்கே இரண்டாவதாக பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், when we fix our eyes on Jesus, when we look at Jesus, or when we consider Jesus, நாம் நம்முடைய கண்களை இயேசுவின் மேலே பதிய வைக்கும் போது, அவரை நாம் பார்க்கும் போது, in that verse 2 of chapter 12 it says that he was despising the shame. அங்கே இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் போது அவர் அவமானத்தை எண்ணாமல் இருந்தார். That was his lifestyle. அது அவருடைய வாழ்க்கை முறையா இருந்தது. He was despised by the people. அவர் அந்த மக்களாலே அங்கே உதாசீனப்படுத்தப்பட்டார். He was despised by his own brothers and his own sister or his own family members. தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள் குடும்பத்தாரே அவரை உதாசீனப்படுத்தினார்கள். He was despised by Jewish people. அங்க யூத மக்கள் அவரை அங்க உதாசீனப்படுத்தினார்கள். And in the lifetime, 33 and a half years, he was despised like anything. அவர் அந்த அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக 33 ஆண்டுகள் அவர் அங்கே மிக மோசமாக புறக்கணிக்கப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார். Since his birth was a virgin birth, he had to go through many such despisements in his life. அவருடைய பிறப்பானது ஒரு கன்னி பிறப்பா இருந்தபடினாலே அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக பலவிதமான புறக்கணிப்பையும் உதாசீனத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. How many bad words, how many insults he had in his life. எவ்வளவு கெட்ட வார்த்தைகளையும், எவ்வளவு அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்டிருப்பார். And from Gethsemane to Calvary, Jesus suffered the cross by
he was by the same despisement we see there getsemanayil irundhu kalvari varaikkum aga avar andha siluvai sumandu kondu pogumbodhu ipidi patta ili chorkalaiyum avamanathin vaarthagalaiyum than avar ange kettar all the religious people despised him soldiers despised him many people despised him oh and the madha thalaivargalum inda porchevargalum innum aneega makkal avar ange avamanapaduthinargal udaasina paduthinargal but what was his lifestyle when he faced all those things இந்த காரியங்களை எல்லாம் அவர் அங்கே எதிர்கொண்ட போது அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது it says there he despised the shame அவர் அங்கே அவமானத்தை எண்ணாமல் என்று வாசிக்கிறோம் yeah that means he disregarded the shame அந்த அவமானத்தை எல்லாம் அவர் அங்கே பொருட்படுத்தவில்லை or he was scorning shame he scorned the shame அவர் அந்த அவமானத்தை எல்லாம் அவர் அங்கே அலட்சியப்படுத்தி விட்டார் in another words if I say he never minded it அதை வேறொரு வார்த்தையில சொல்ல வேணா அதை பெருசா அவர் கண்டுக்கல so this shame or insult is something we call mental persecution ஆகவே இப்படிப்பட்ட அவமானம் அல்லது உதாசினம் இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இது மனரீதியான ஒரு துன்புறுத்துதல் have you faced the mental persecution in your christian life உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனரீதியாக துன்புறுத்துதலை நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா oh you definitely will come and say brother we faced it many times நீங்க நிச்சயமாக நிறுத்தல சொல்லுவீங்க சகோதரரே अनेகதரம் இந்த மாதிரி துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம் I will not ask you who persecuted you mentally but many people might have persecuted you mentally in your மனரீதியாக உங்களை யார் இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்புறுத்தியது என்ற அந்த ஆளை நான் கேட்க மாட்டேன் انا நிச்சயமா உங்களுக்கு அந்த மாதிரியான துன்புறுத்தல் வந்திருக்கும் Sometimes your own relatives, your own wife or your own husband or children, they might have insulted you, mentally persecuted you. சில நேரத்தில் உங்களுடைய சொந்த காரர்களோ உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மனைவி புருஷன் கூட உங்களை அவர்கள் மன ரீதியாக துன்புறுத்தி இருக்கலாம் அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கலாம் If anybody, in Kerala we used to say like this, if you beat me, I have no problem, but if you insult me, I cannot bear. அங்க கேரளாவில நாங்கள் இப்படி சொல்லுவோம் நீ என்ன அடிச்சனா அது பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நீ என்ன அவமானப்படுத்தினா எனக்கு ரொம்ப கஷ்டம் அது so mental persecution is unbearable for all of us ஆகவே நம் எல்லாருக்குமே மனரீதியாக துன்புறுத்துவது என்பது அது நம்மால் சகித்து கொள்ளவே முடியாது and the lord servants evangelists missionaries they know very well about mental persecution விசேஷமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மிஷனரிகள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அங்கே மனரீதியான துன்புறுத்தல் என்றால் என்ன என்று சொல்லி sometimes we will be mentally persecuted from an unexpected source in an unexpected time சில நேரத்துல நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நபரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மனரீதியான துன்புறுத்தல் நம்ம மேலே வந்து விழும் but there we need to follow the lifestyle of jesus anal inda edathile nam kartharagi yesu christunude vaalkai muraiye pinpatra vendum what is the lifestyle of jesus when he was mentally persecuted aandavaraga yesu christu manareediyaga thunburuthappatta podu avarude vaalkai murai eppadi irundathu he never minded it adha or perusa kandukollavillai he disregarded it avarade alatchiyapaduthinar oh that is what we have to follow we have to do in our lives ஓ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இதைத்தானே பின்பற்ற வேண்டும் இப்படித்தானே செய்ய வேண்டும் I would like to tell you one old story which you might have heard many preachers used to take this illustration நான் ஒரு பழைய கதையை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிறேன் நீங்கள் ஒருவேளை இதை நீங்கள் முன்னாலே கேட்டிருக்கலாம் அநேக பிரசங்கியார்கள் இதை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் it is a story about an old donkey ஒரு பழைய கழுதையை குறித்ததான ஒரு கதை இது one man had a donkey ஒரு மனிதன் ஒரு கழுதையை வைத்திருந்தான் and the donkey became very old அந்த கழுதைக்கு ரொம்ப வயசாயிருச்சு because the donkey is old age this fellow is no use அந்த வயசான கழுதையனால அந்த கழுதையனால ஒரு பெரிய பயன் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல so that the owner of the donkey called his servants and told somehow you take this donkey away from my house ஆகவே அந்த கழுதையினுடைய எஜமான் அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொன்னாரு இந்த மாதிரி இந்த கழுதையினால ஒரு பயனும் இல்லை இந்த வீட்டுல இருந்து எங்கனா கொண்டு போயிருங்கன்னு சொல்லி சொன்னார் and the servants took the donkey from that house அந்த வேலைக்காரர்கள் அந்த கழுதையை வீட்டுல இருந்து எடுத்து கொண்டு போனா brother I think there is some disturbance like you can hear it properly yeah some disturbance is there maybe have you put your phone on? Yeah, it's much clear now. Yeah.
Is it okay now? Can you hear? Yeah, now the disturbance is not there. Yeah. Okay. So the dog, they wanted to, hide the dog, or they wanted to bury the donkey alive in a pit. ஆகவே அந்த கழுதையை உயிரோடவே அப்படியே ஒரு குழியிலே போட்டு புதைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். And so they dug a pit and they put the donkey inside the pit and they started pouring mud on donkey. ஆகவே ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே கழுதையை போட்டு அந்த கழுதையின் மேலே அங்கே அவர்கள் அங்கே மண்ணையும் சேர்த்து எல்லாம் எடுத்து போட்டார்கள். But each time they put mud on the donkey will stay with the mud. ஆனால் ஒவ்வொரு முறை அந்த மண்ணை தூக்கி அந்த கழுதையின் மேலே போடும் போது அந்த கழுதை அந்த மண்ணை எல்லாம் தட்டி விட்டுரும். And what happened every time they put mud and the donkey will shake and stand on it. Again the donkey will shake and stand on it. Finally you know what happened? The donkey came out. இவருங்க ஒரு ஒரு வாட்டி மண்ணை போடும் போது அந்த மண்ணை உதறி தள்ளிட்டு அந்த மண்ணு மேலேயே அந்த கழுதை நின்றோம் திருப்பி உதறிட்டு திருப்பி அந்த மண்ணு மேலேயே வந்துடும் கடைசியில் அப்படியே மேல மேல ஏறி ஏறி அந்த கழுதை வெளியவே வந்துருச்சு. This is what you and I have to do when we are mentally persecuted. நீங்களும் நானும் மனரீதியாக தாக்கப்படும்போது இப்படி தான் செய்ய வேண்டும். We need to disregard the insult. We need to disregard the mental persecution. நாம நமக்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட மனரீதியான துன்புறுத்துதலை எல்லாம் நாம் அங்கே அலட்சியப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும். That is the lifestyle of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறை இப்படி தான் இருந்தது. And let me come to the third point. நான் மூன்றாவது குறிப்புக்கு நான் இப்பொழுது வருகிறேன். In verse 2 of Hebrews chapter 12 we read that the third point is he endured the cross. அங்கே இரண்டாவது வசனத்தில் நாம் மூன்றாவது குறிப்பை பார்க்கிறோம். அவர் சிலுவையை சகித்தார். He suffered the cross. அவர் அந்த சிலுவையை சகித்தார். அந்த பாடுகளை அனுபவித்தார். One thing he disregarded, another thing he suffered. ஒரு காரியத்தை அவர் அங்கே அலட்சியப்படுத்தினார். இன்னொரு காரியத்தை அவர் அங்கே அனுபவித்தார், பாடுபட்டார். Mental persecution he disregarded. அங்கே மனரீதியான துன்புறுத்தல் வந்தபோது அதை அவர் அங்கே அலட்சியப்படுத்தினார். But he suffered the cross. ஆனால் அவர் அந்த சிலுவையை சகித்தார். What is mental cross here? இங்கே சிலுவை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Physical persecution. சரீர பிரகாரமான துன்புறுத்துதல். So in your life and my life there are two types of persecutions we need to face. Your voice is brother Biju, your voice is not clear. Not clear? Yeah, there is some problem with the mic. I think first it was clear. But there was some disturbance. I don't know, it may be is it clear now? Yeah, now it's clear. Not clear. Okay, let me. It's okay now? Yeah. Okay. Thank you. So, when we face mental persecution, we have to disregard it. When we face physical persecution, we have to suffer it. ஆகவே நாம் மனரீதியான துன்புறுத்தலை பெற்றுக் கொள்ளும் போது நாம் அதை அலட்சியப்படுத்த வேண்டும். ஆனால் நமக்கு சரீர பிரகாரமான துன்புறுத்தல் வரும்போது அந்த பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். That is what was the style of our Lord Jesus Christ we see in his lifestyle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அவர் இப்படி தான் செய்தார். He suffered mental persecution. He suffered physical persecution. அவர் அங்கே சரீர பிரகாரமான அந்த வேதனையை அங்கே அனுபவித்தார். So when you and I have to face any physical persecution on this life, ஆகவே இந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஏதாவது சரீர பிரகாரமான துன்புறுத்தலை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், we need to go through it, we need to face it. நாம் அதன் ஊடாக போக வேண்டும், அதை நாம் சந்தித்து எதிர்கொள்ள வேண்டும். When I say physical persecution, it is not only just talking about the persecution from unbelievers. அங்கே சரீர பிரகாரமான துன்புறுத்தல் என்று சொல்லும் போது அங்கே அவிசுவாசிகள் கொண்டு வரக்கூடிய அந்த துன்புறுத்தலை மட்டும் நான் சொல்லவில்லை. But also I want to point to the fact that sometimes we have to go through some serious sickness, some problem physically in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே வியாதியோ அசௌகரியங்களோ பலவீனமோ இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான துன்புறுத்தலை கூட நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும். And we pray and the Lord is not healing us. அங்கே நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அங்கே நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறார்.
And there is a chance for us to be us to get disappointed in our lives. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாம் அங்கே மனசோர்வடைந்து அதேரியப்பட்டு போகிறோம். But my brothers and sisters, let me tell you, if you are going through such a difficult times in your life, but the lifestyle of Jesus Christ is He suffered every physical persecution. ஆவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு சொல்லட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான பாடுகளை எல்லாம் அவர் அங்கே வேதனைகளை எல்லாம் அனுபவித்தார் அதை கடந்து போனார் because there is a reward for enduring these things. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் நாம் சகிப்பதற்கான வெகுமதி நமக்கு ஒரு நாள் இருக்கும் If there is no endurance, no power. ஆவே இதை நாம் சகித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. No endurance, no strong. Brother, sorry again, I'm not able. No endurance, no strong. ஆகவே நாம் இங்கே சகிக்கவில்லை என்று சொன்னால் அந்த முள் இருக்காது. Because many believers, many Christians have written many songs out of their sufferings they endured. ஆகவே அநேக விசுவாசிகள் அங்கே பாடல்களை எழுதும் போது அந்த பாடுகளை எல்லாம் அவர்கள் அங்கே சகித்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள் Many books are written out of the result of their endurance. அங்கே விசுவாசிகள் பாடுகளை சகித்ததினுடைய விளைவாக அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது Even in our Bible there are many authors who have written many things especially the Psalms and many other areas were being written out of their endurance. அங்கு வேதத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய அநேக வார்த்தைகள் கூட வேதத்தினுடைய ஆசிரியர்கள் அவர்கள் அந்த துன்பத்தை எல்லாம் சகித்ததின் விளைவாக அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறார்கள் So in the Christianity we have contributions of God's people's endurance. ஆகவே கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக தேவனுடைய பிள்ளைகள் அங்கே துன்பங்களை எல்லாம் சரீர பிரகாரமாக அங்கே சகித்திருக்கிறார்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் So no endurance, no power. ஆகவே அங்கே நாம் இங்கே சகிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு அங்கே பலன் இல்லை நோ எண்டியூரன்ஸ் நோ புக் அங்கே நமக்கு சகிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு அந்த புத்தகங்கள் வந்திருக்காது நோ எண்டியூரன்ஸ் நோ ஷோ நமக்கு அங்கே சகிப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பாடல்கள் வந்திருக்காது and we have to understand the lifestyle of lord jesus christ in this way ஆகவே இந்த விதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை நாம் இப்படியாக புரிந்துகொள்ள வேண்டும் So let me go to the last point, fourth point. நான் நான்காவது கடைசி குறிப்புக்கு நான் கடந்து போகிறேன் brother I think you can use that mic I think that was better now it's even more it's more clear yeah I thought because of this only yeah. okay let me just but there was some other disturbance that time but this one like your voice itself is not clear so I think that is better Can you hear now? Is it yeah. okay? Yeah, better, better. Yeah. Yeah, speak, brother. Okay, can you hear now? Yeah, yeah, much better. Ah, okay, okay. And the last point, we read that he sat down at the right hand of the throne of God. அந்த நான்காவது குறிப்பில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் That is the lifestyle of our Lord Jesus Christ. இதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையாக இருக்கிறது. Why he is sitting there or he sat down means what is the purpose of it? அவர் ஏன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? He is waiting for the people to get saved. அங்கே மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார் So now Lord Jesus Christ is waiting in heaven. ஓ இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறார் So that teaches you and me that we also need to wait upon the sir. ஆகவே இது நமக்கு உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பூமியிலே நாமும் கூட காத்திருக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் Waiting is the lifestyle of Lord Jesus Christ. காத்திருத்தல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையாய் காணப்பட்டது. Now what Lord Jesus Christ is doing, he is waiting there. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for what? அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? Psalms 110 verse 1 it says. சங்கீதம் 110:1 லே நாம் இங்கே வாசிக்கிறோம். We read there like this, he is waiting with a purpose.
அவர் அங்கே ஒரு நோக்கத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். Until I make your enemies a footstool for your feet. நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். Who are the enemies of Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிரிகள் யார்? All those who are not saved, unbelievers, are the enemies of Jesus Christ. அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் யாவரும் அவிசுவாசிகள், இவர்கள்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிரிகளாய் இருக்கிறார்கள். Before our salvation, we were enemies of Jesus Christ. நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பாக நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விரோதிகளாய் இருந்தோம். And there are many enemies, they have to come at his feet. அங்கே அநேக எதிரிகள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அவருடைய பாதப்படிக்கு வர வேண்டும். When you and I execute our gospel commitment, the enemies of Lord Jesus Christ one by one will come at his feet. நீங்களும் நானும் நம்முடைய சுவிசேஷத்தின் அர்ப்பணிப்பை அங்கே நிறைவேற்றும் போது அவருடைய விரோதிகள் ஒருவருவராக அங்கே அவருடைய பாதப்படிக்கு வருவார்கள். And the last person, when that last person will come to the feet of Lord Jesus Christ, he will come for us. அங்கே அந்த வரிசையில் இருக்கக்கூடிய கடைசி நபர், கடைசி ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு வரும்போது அந்த காரியம் முடிந்தவுடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வருவார். So we also need to wait for that. ஆகவே நீங்களும் நானும் கூட அதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். We are waiting for our Lord Jesus Christ to return as early as possible. நீங்களும் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவர் வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். So waiting is the lifestyle of Jesus. ஆகவே காத்திருத்தல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையாக இருக்கிறது. Sometimes in our life we have to wait for some other things also. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் வேறு சில காரியங்களுக்காக கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். We may pray for a matter and God will ask us to wait and wait and wait sometimes. நாம் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவர் நம்மை அந்த காரியத்தைக்காக அவர் அங்கே காத்துக்கொண்டு ரொம்ப நேரம் காத்துக்கொண்டு இருக்கும்படி செய்யலாம். Waiting is not wrong at all. அங்க காத்திருத்தல் தவறான காரியமே கிடையாது. Waiting time is not wasted time. அங்க காத்திருக்க கூடிய நேரம் வீணான நேரம் ஒன்றும் கிடையாது. So we have to wait for the Lord to work in our lives. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். So may I close this message right here. ஆகவே நான் இந்த செய்தியை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். Lifestyle commitment. நம்முடைய வாழ்க்கை முறையின் அர்ப்பணிப்பு. Jesus Christ remembered the joy ahead of him and leave. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நினைத்துக் கொண்டு வாழ்ந்தார். And he despised the shame. அவர் அங்கே அவமானத்தை எண்ணவில்லை. He endured the cross. அவர் சிலுவையை சுமந்தார். He sat on the right hand by waiting for his enemies to come at his feet. அவருடைய எதிரிகள் அவருடைய பாதப்படிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். In our life also we need to follow these four principles in commitment with our Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நான்கு தத்துவங்களை நாம் அங்கே பின்பற்ற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அர்ப்பணித்து வாழும்போது. May good God help us to follow his lifestyle in this manner and glorify his name. ஆகவே தேவன் தாமே இந்த விதத்திலே நாம் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்வாராக. May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you brother Biju Matthew for the word that God has brought through you. May the blessed Lord continue to use you, especially through the verses from Hebrews chapter 12 verses 1-3. We understand looking unto Jesus and consider him for what purpose. We had seen the lifestyle commitment towards our Lord Jesus Christ, and the four points in that we have seen: joy ahead of us and live for eternity, and second is the despising the shame, and third is enduring the problems, and fourth is waiting in the Lord for the glory
that is ahead of us. So all this shows that this is the lifestyle that we should have when we are in this world, because there are a lot of difficulties, problems, trials, temptations that we come across, but still look unto the Lord Jesus Christ always for his performance, for the glory of God, for his purpose. So thank you very much, Brother Biju Matthew from Kalisheri, Kerala, for bringing the word in the strength of the Lord. May God use you more in the days to come. May God bless you abundantly, you, your family, the ministry you are doing there, and the assembly where you are in fellowship with. May the blessed Lord be with you. Thank you very much once again. We also thank in the Lord our dear brother Surendran for having translated the message in the blessed way. We also thank him from the deep down our hearts for always being with us. Thank you, Brother Surendran. May the blessed Lord be with you and your family and the Roypuram Assembly where you're in fellowship with. Now we also thank Brother Paul Raj and family from Dindigul district for the songs they have sang. May the blessed Lord be with them also. Thank you, Brother Paul Raj and family. And we also thank all the participants, the believers who have prayed. We thank all the participants who have joined. May the blessed Lord be with you as you have not wasted the time. You have invested your time. You have profited. You redeem the time, for the days are evil, as we read in Ephesians chapter 5, verse 16. So may the blessed Lord be with you all. We thank you all for having shown the fellowship with Kodambakkam Zoom Bible Study meeting. We can bring more number of people, more number of believers to this Zoom Bible Study meeting, Kodambakkam Zoom Bible Study meeting. For the past 1 year, it has been happening. So may the good Lord enable each one of us to get the word of God right in our hearts and be not just listeners, but also be doers for the glory of God. Thank you all once again. And now we are closing here with a word of prayer. For the closing prayer, I request for the closing prayer, I request Brother Joy Thudian from Toronto, Canada, to close in with the word of prayer and benediction. Over to Canada, Brother Joy Thudian, the elder of the assembly there. We request him to close the meeting with the word of prayer. Father, we humble ourselves before your word and thank you for bringing us this moment and this beautiful word to us, Lord. And we were hearing the lifestyle of Jesus Christ in today's and this moment. Thank you for your wonderful word that you have spoke to us to live on this earth while we are on these days we are passing through, and different ways you follow us. That is an example for us to follow on this earth, Lord, mentally, physically, and you suffered the endurance and the sufferings in your life, mental sufferings and physical sufferings, all these sufferings, how you take care of all these things. That is the example for us while we are living on this earth. And thank you for giving us such a wonderful word today, this moment, and while we are we have to practice all these lifestyles in our lifetime. Thank you for our dear brother Biju Matthews delivering this message, and continue to bless him and use him mightily for your glory in the coming days, Lord. And also thank you for brother Surendran, who is translating the message into Tamil, and we continue to pray for him also. Be bless him, use him mightily for your glory, Lord. And also we are thank you for
Brother Paul Raj and family who sang the songs and bless them also, Lord. And we are praying for this Zoom ministry continuing in a year. And thank you for blessing and using for mightily for your glory. And blessing for many people, those who are joining through this Zoom. And they are blessed with your word from different evangelists, different brothers. In these days, we are all going through in difficult days, Lord. Thank you for such a wonderful words from you. And each day while we are hearing, and we'll be encouraged and edified from your word. And continue to bless dear brother Santosh Johnson and his ministry also in this Kodambakkam area and surrounding places, Lord. And use him mightily for your glory in the coming days, Lord. Thank you for being with us. Thank you for bless each one of us, those who are joining through in this Zoom platform. And bless each one. Thank you for hearing our prayers. We ask all these things in the most wonderful name of our Lord and Savior, Jesus Christ. May the grace of our Lord Jesus Christ, the love of God, our Heavenly Father, fellowship and presence of God, the Holy Spirit, be with each one of us. Thank you. Amen. Thank you, Brother Joy Thudian from Toronto, Canada, for the closing prayer. Now we are closing here. We thank you all for joining. We shall, God willing, meet tomorrow evening at the same time at 6:45. Till then, may the blessed Lord be with all of us. God bless.